Hi, this is Ekarup. I am Rajeshwari, research analyst. இந்த வாரம் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாரம் லெவல்ஸை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம போன வாரம் கொடுத்த லெவல்ஸ் எப்படி மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிறது கோல்டு. கோல்டு பையிங் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 1324 மேலே நம்ம பை சொல்லியிருந்தோம். 1324 மேலே பை சொல்லியிருந்து 1338 1351 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம ரெண்டு டார்கெட்டுமே அச்சீவ் ஆயிருக்கு. 1350 வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட். செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 306 கீழே கொடுத்துருந்தோம். மார்க்கெட் 306 கீழே வரல. இந்த வாரம் பையிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 1352 மேலே நம்ம பை பண்ணலாம். 1352 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 1364 1372 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 1322 கீழே நம்ம செல் பண்ணலாம். 1332 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 1322 1309 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில்வர். சில்வர் போன வாரம் நம்ம பையிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 16.47 மேலே நம்ம பை சொல்லியிருந்து 16.56 16.68 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். 16.66 வரைக்கும் வந்திருந்தது. செல்லிங் லெவலும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 16.20 கீழே நம்ம செல் சொல்லியிருந்தோம். 16.20 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி 16.09 வரைக்கும் வந்திருந்தது. இந்த வாரம் பையிங் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா 16.63 மேலே நம்ம பை பண்ணலாம். 16.63 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 16.98 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 16.46 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். சில்வர் லெவலுக்கு சில்வர் செல்லிங் பார்த்திங்க அப்படின்னா 16.37 கீழே செல் பண்ணலாம். 16.37 கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 16.28 16.13 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 16.47 நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காப்பர். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் நம்ம கொடுத்த பையிங் லெவல் வந்து இனிஷியேட் ஆகலை. செல்லிங் பார்த்திங்க அப்படின்னா 306 கிலோ நம்ம செல் சொல்லியிருந்தோம். 306 கிலோ நம்ம செல் சொல்லியிருந்து 301 297 வரைக்கும் வரும் நம்ம வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். 296 வரைக்கும் வந்திருந்தோம். நம்ம ரெண்டு டார்கெட்டுமே அச்சீவ் ஆயிருந்திருக்கு. இந்த வார பையிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 303 மேலே நம்ம பை பண்ணலாம். 303 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 307 311 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 297 நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 295 கீழே நம்ம செல் பண்ணலாம். 295 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 296 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 301 நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போன வாரம் பையிங் லெவல் வந்து ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருந்திருக்கு. பையிங் பார்த்திங்க அப்படின்னா 63 மேலே நம்ம பை சொல்லியிருந்தோம். 63 மேலே நம்ம பை சொல்லியிருந்து 65.15 வரைக்கும் வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். 65.99 வரைக்கும் வந்திருக்கு. இந்த வாரம் பையிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 66.10 மேலே நம்ம பை பண்ணலாம். 66.10 மேலே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 67.20 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 64.30 கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வச்சுக்கலாம். செல்லிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 63.80 கீழே நம்ம செல் பண்ணலாம். 63.80 கீழே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 61.20 59.80 வரைக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த செல்லிங் லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 65.20 நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு லெவல்ஸ் ஏதாவது அப்டேட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது மார்க்கெட்டில் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஏ குரூப் ரிசர்ச் எனக்கு